பாடகர் கே கே மரணத்தில் மர்மம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட உடல் பரிதவிப்பில் குடும்பம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பிரபல பாடகர் கே கே மரணத்தில் மர்மம் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென இயற்கைக்கு புறம்பாக அவரது மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்துடன் போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். 53 வயதில் கட்டுக்கோப்பான உடலை கொண்டிருந்த கே கே எனும் கிருஷ்ணகுமார் குன்னத் எப்படி உயிரிழந்தார் என்பது புரியாத புதிராக உள்ளதாக வரும் தகவல்கள் அவரது ரசிகர்களையும் குடும்பத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொல்கத்தாவின் நஸ்ருல் மாஞ்சா நகரில் உள்ள குருதாஸ் கல்லூரியில் நடைபெற்ற இசை கச்சேரியில் கலந்து கொண்டு பாடல்களை பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்திய பாடகர் கே கே நிகழ்ச்சி முடிந்து தனது அறைக்கு செல்லும் போது மயங்கி விழுந்ததும் அங்கிருந்தவர்கள் பதறிப்போய் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிஎம்ஆர்ஐ மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டது என கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாரடைப்பு ஏற்பட்டு பாடகர் கே கே உயிரிழந்தார் என தகவல்கள் வெளியான நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளது. உடல்நலக்குறைவு இருந்திருந்தால் இசை கச்சேரிக்கே வந்திருக்க மாட்டாரே, நன்றாக பாடிக்கொண்டிருந்த நபர் எப்படி இருந்தார் என்கிற கேள்விகளை ரசிகர்களும் அவரது குடும்பத்தினரும் எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் அவரது உடல் SSKM மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே அவர் உயிரிழந்ததற்கான உண்மையான காரணம் தெரியவரும் என கூறுகின்றனர். அவரது தலையில் அடிபட்ட காயங்கள் தென்பட்டதை தொடர்ந்துதான் இப்படியொரு சந்தேகம் பூதாகரமாக ஆனதாக கூறுகின்றனர். பிரதமர் மோடி முதல் நாடு முழுவதும் ஏகப்பட்ட அரசியல் சினிமா பிரபலங்கள் மற்றும் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்கள் என பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். RIP KK எனும் ஹேஷ்டேக்கில் பலரும் அவரது நினைவலைகளை பகிர்ந்து வருகின்றனர்.